தலைவா, இந்த நேரத்தில் எங்க இருக்கிறதா நல்லது? நாளைக்கு தீபாவளி. வாழ்க்கையில என்னுடைய சபதமே, என்னுடைய தாய நான் ஒரு தடவையாவது பாக்கணுங்கிறதுதான். ரதிய ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, நான் திரும்பி வந்தது எங்க கல்யாணம். ஓகே, பயப்பட எரும மாதிரி நிக்கிறீங்களா? தண்ட சோத்து பசங்களா? பாஸ்கர், பாஸ்கர், சரியான சமயத்துல வந்த. என் கௌரவ மரியாதை எல்லாமே டாம். நீ சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. என் பொண்ணை கண்ணை இமகாப்பது போல வளர்த்த. என் செல்ல மகள ரோட்ல பாட்டு பாடுற ஒரு ஆண்டி பைய டாம்னு தூக்கிட்டு போயிட்டான். அவனை ரெண்டு ஒன்னு பார்த்து என் பொண்ணை கொண்டாடணும். இதுவரைக்கும் நீங்களும் என்னெல்லாமோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன். ஆனா இப்ப நீங்க கொள்ளக்காரங்களோட கை கோத்துக்கிட்டு ரொம்ப தவறான வழியில போய்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த விஷயத்துல நான் உதவி செய்ய தயாரில்ல. ஐயோ, நீ ராக்கியா பத்தி சொல்றியா? அவர் உண்மையிலே கொள்ளக்காரன் இல்ல பாஸ்கர், தீவிரவாதி, ஏழைகளுக்கு தெய்வம். அவர் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏழைங்க, அதனாலதான் அவர் பணக்காரங்கிட்ட கொள்ளடிக்கிறார். நம்பு மகனே, ஏழைங்க பேரை சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். வர பாஸ்கர், என்ன இப்படி நடுக்காட்டுல அநியாயமா தவிக்க விட்டு போறது நியாயமா பாஸ்கர்? உன்னை இத்தனை நாள் வளர்த்து பெரியவனாக்குனதுக்கு கடைசி முறையா இந்த உதவியாவது செய். என் பொண்ணை எனக்கு மீட்டுதா மறுத்தியன்னா நான் தான் வாழ்வேன். இனிமே எந்த வேலையும் எனக்கு சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். அப்படின்னா சரி, இத்தனை நாளா உங்ககிட்ட உப்பு தின்ன பாவத்துக்காக இந்த வேலையை நான் செய்யறேன். ஆனா இதுவே கடைசி. குட் பை. ராக்கியா, வளர்த்த கடா மாறுறே பாயுது. இனி அவனை விடக்கூடாது. என் பொண்ணு என்கிட்ட கிடைச்ச அடுத்த வினாடியே அவன் நாடியை நிறுத்தி பாடிய பிச்சை அவன் குடும்பத்துக்கு விருந்து வச்சிடறேன். இதுதான் என் கட்டளை. இவன் என்னங்க பிஸ்கோத் பையன், ஒரு தட்டு தட்டுனா தாரம் வந்துருவான். அவன் கூட்டத்தையே கூட்டு வரட்டும், கைய கால வெட்ட. உங்களால ஏன் எதிரிங்க எல்லாருமே? என்ன இது? இந்த ஊர்ல டிராபிக் ரூல்ஸ் இல்லையா? ரதி எங்க இருக்கா? இப்பவே அவளை காட்டு. காட்டுறேன், ஆனா இப்ப இல்ல. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கே காட்டுறேன். அதுக்குள்ள உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட வேண்டாம் பச்சா. இப்படி சொன்னவங்க ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கேன். தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தேம்மா. நீ விரும்புறவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமைம்மா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அம்மா ரதி, யார் இனிமே குறுக்க வந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. சிசியா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. நாளைக்கு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நீ மட்டும் போ. ரதியை அழைச்சிட்டு நான் வேற இடத்துக்கு போறேன். இந்த விஷயத்துல நான் சீனியர் சிஷ்யா. என் வாழ்த்துக்கள் உனக்கு எப்போ இருக்கு, நீ போ. ரதிய பத்தி நீ கவலைப்படாத, ரதியை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு, நீ போ. வரேன் தலைவா. எனக்கு ஒரு சந்தேகம், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அலையறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் தூக்கி கலைவாம்பல இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். யாரும் இல்லையா? அப்படி நான் கீப் த கால் பெண்டிங்.
பாஸ்கர், எங்க என் பொண்ணு? வரல, அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். வாங்க போலாம். எங்க, எதுக்காக, என்ன கூப்பிடுற? மனசார காதலிச்ச அந்த ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அச்சத போடுறதுக்காக. வாங்க. பாஸ்கர், ஆவேசப்படாதீங்க சார், நல்லா யோசிங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தாய் கிட்ட இருந்து மகனை பிரிக்கிறதும் மனைவி கிட்ட இருந்து கணவனை பிரிக்கிறதும் எவ்வளவு பெரிய பாவங்கிறது அனுபவிச்சவனா சார்? அந்த ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துவீங்க சார். செய்யலன்னா அதையும் நானே செஞ்சிடுவேன். ஓ, நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்றியா? நன்றி கட்டவனே. ஆமா, நாளைக்கு உங்க மகளோட கல்யாணத்தை பார்க்கணும்னா என் கூட முருகன் கோயிலுக்கு வாங்க. நீங்க வராட்டாலும் நடக்கும். புரிஞ்சது பாஸ்கர், உன் மனசு எனக்கு புரிஞ்சது. என் குருட்டு கண்ணை நீ திறந்துட்ட. அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நானே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அப்ப நாளைக்கு ரெடியா இருங்க சார், நான் வரேன் சார். நாளைக்கு தான் நான் விஸ்வரூபம் எடுக்க போறேன். விஸ்வரூபம் வேண்டாங்க, சுயரூபமே போதும். ராஜி பொண்ணு எங்க இருக்கு சொல்லு. சொல்ல மாட்டியா? ஏண்டா என் வளர்ப்பு மகன், எனக்கே நீ கை கொடுக்கறியா? என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ண போறியா? இந்தையோட நீ ராக்கியா, இன்னையோட இவங்கெல்லாம். அம்மா, 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 நான் தான் பாஸ்கர். பாஸ்கர், பாஸ்கர். ஆமாம்மா, பாஸ்கர். அம்மா, அம்மா, ராகவா, வண்ண தம்பி, நான் தாண்டா அண்ணா. பெரிய பாளையா, வாங்க. ரதி பொண்ணு எங்க இருக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கல்யாண பொண்ணு எங்கம்மா இருக்கு சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்கிற பாரு. பிடிச்சவங்களை திமிருத்தனமா தான் அடக்கணும். அம்மா, அம்மா, இந்த கல்தானா, இந்த கல்தானா, இந்த கல்தானா? சொல்லு, என் பொண்ணு எங்க, எங்க ஒழிச்சு வச்சிருக்க? அம்மா, இப்பவே உங்க அம்மா. சார், 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 நில்லுங்க சார். நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்க பொண்ணு இருக்கிற இடம் தானே. நான் சொல்றேன், சொல்லாத. இப்ப நீ சொல்லினா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவோம். நீ சும்மா, நான் சொல்றேன் சார். என் கட்ட விட்டுடுங்க சார். சார், சார், அவன் கிடக்குறான் சார். என் கட்ட விட்டுடுங்க, நான் சொல்றேன்.
என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க சார். நீ சும்மா உங்களுக்கு பெரிய உங்க பொண்ணு இருக்கிறேன். Thank you.
இல்லை, நாம போயிடலாம். எங்க போற?